அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜூலை 29 தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகம் செஸ் இயற்கையான தொடர்பு பிரதமர் மோடி பெருமிதம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது. இதில் இதுக்கு தொடக்க விழா வந்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துக்கும் செஸ் வந்து ஒரு இயற்கையான தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கான அந்த ஒலிம்பியாட் ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா, விஜயலட்சுமி, குகேஷ் இந்த 3 செஸ் வீரர்கள்கிட்ட வந்து கொடுத்து அது வந்து அந்த ஒலிம்பிக் திபம் வந்து ஏற்றப்பட்டிருக்குது. திருவள்ளுவர் கூறியதை போல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு, விருந்தினர்களை கடவுளுக்கு இணையாக பாவிப்பதை இந்தியர்கள் வந்து கடைபிடித்துட்டு வராங்களாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவரும் இதையே வந்து கூறியிருக்கிறாரு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த வாழ்வும் நாம் சம்பாதித்ததும் நமது இல்லத்துக்கு வரும் விருந்தினர்களை உபசரிக்கத்தான் என வள்ளுவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறார். இத்தகைய சிறப்பு கொண்ட இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வந்து வந்துள்ளன என பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தருணம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. தமிழகத்தின் மதிப்பு முதல்வர் MK Stalin அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை அடுத்த அந்த மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இதுக்கான தொடக்க விழா நடந்துச்சு. இதில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, அதாவது சதுரங்கத்துடைய வரலாறு வந்து நம்மளுடைய தமிழகத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் தமிழகம் மீது வந்து இப்போ ஒரு கவனம் வந்து ஏற்பட்டிருக்குது. இதன் மூலயமா சுற்றுலாத்துறை விளையாட்டுத்துறை எல்லாமே மேற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. சதுரங்க காய்களும் கீழடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு அரசன், ஒரு அரசி, 2 அமைச்சர்கள், 2 குதிரைகள், 2 கோட்டைகள், 8 சிப்பாய்கள் என கருப்பு வெள்ளை இராணுவ மைதானமாகவே காட்சியளிப்பது சதுரங்கம். 1000 ஆண்டுகளுக்கு பழமை கொண்ட தமிழினம் வாழ்ந்து அடையாளம் கொண்ட பகுதியாக கீழடி நமக்கு வரலாறு வந்து சொல்லுதான். ஸோ கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தத்திலான காய்கள் வந்து கிடைச்சிருக்குது. சதுரங்கள் போன்ற விளையாட்டுகள் விளையாட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆணைக்குப்பு என்ற சதுரங்க விளையாட்டுக்கு தமிழ் இலக்கியத்தின் பெயர் இருந்துள்ளது. ஆணைக்குப்பு ஆடுவோரை போலவே என்ற 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு 1000 ஆண்டு தொடர்பு வந்து சதுரங்க விளையாட்டுக்கும் தமிழகத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுடாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையும் முயற்சியும் உண்டாகும். ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 611வது குரல் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு 10 மடங்கு அதிகரிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2014ஆம் ஆண்டு முன்பு பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு சுமார் 40 கோடி லிட்டராக மட்டுமே இருந்தது. தற்போது இது 400 கோடி லிட்டராக வந்து கூடியிருக்குது. ஸோ 8 ஆண்டுகளில் எத்தனாலுடைய கலப்பு வீதம் 10 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு தான். ஸோ கரும்பு, சோளம் உள்ளிட்டவற்றிலிருந்து பெறப்படும் எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கப்படுகிறது. இதன் மூலமாக அவற்றை பயிரின் விவசாயிகள் வந்து பெரும் பலனடைவாங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. சுதந்திரத்திற்கு முன்பே தமிழகத்திலிருந்து திட்டப்பட்ட செம்பியன் மாதேவி சிலை அமெரிக்காவில் கண்டெடுப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா சோழர்களின் பேரரசியாக இருந்தவர் செம்பியன் மாதேவி கிபி 910 முதல் 1001ஆம் ஆண்டு வரை சுமார் 90 ஆண்டுகள் வரை வாழ்ந்த செம்பியன் மாதேவி 6 சோழ பேரரசுகளை வழிநடத்தியுள்ளார். இவருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் உள்ள செம்பியன் மாதேவி கிராமத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் உலோக சிலை வந்து இருந்தது. 3.5 அடி உயரமுள்ள இந்த சிலை 40 ஆண்டுகளுக்கு முன்பே திருடப்பட்டு விட்டதாகவும், அங்கு போலி சிலையை செய்து வணங்குவதாகவும் யானை ராஜேந்திரன் என்பவர் வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருந்தாங்க. ஸோ அதை ஒட்டி இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இருப்பதை வந்து கண்டுட்டு இருக்காங்க. யுனெஸ்கோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது வந்து மீட்டு வரக்கான நடவடிக்கைகள் வந்து சிலை தடுப்பு பிரிவு வந்து ஈடுபட்டிருக்காங்க. விக்ராந்த் போர்க்கப்பல் கடற்படையிடம் ஒப்படைப்பு, ஆகஸ்ட் 15 நாட்டுக்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்நாட்டிலே கட்டப்பட்ட முதல் விமான தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்த் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது வந்து ஒப்படைக்க இருந்த நிலையில் 1 மாதத்துக்கு முன்னாடி இது வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இது கப்பல் கட்டுவதற்கான திட்டத்தை 2007ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து செயல்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனம் வந்து அந்த கப்பலை கட்டுமணியை 2009ஆம் ஆண்டு தொடங்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீளம் வந்து 266 மீட்டர், அகலம் 62 மீட்டர், உயரம் 59 மீட்டர் உயர முடியுது. மேலும் இது வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள், அறைகளோட எண்ணிக்கை 2300 இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டுடைய 75வது சுதந்திர தினம் ஆண்டு கொண்டாட வகை நிலையில் இது வந்து இப்போ வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குது கடற்படையில். இந்திய கடற்படையில் மேலும் 2 அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து வந்த 2 MH-60 ரக ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படையில் வியாழக்கிழமை வந்து இணைச்சிருக்கிறாங்க. மொத்தம் 24
ஹெலிகாப்டர்கள் இந்த வகையில் வாங்குறதுக்காண்டி ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே இந்த 24 ஹெலிகாப்டர்கள் வந்து வர உள்ள நிலையில் ஆல்ரெடி 3 வந்திருக்குது. இப்போ ஒரு 2 வந்து இப்போ வந்து நம்ம படையில் வந்து இணைச்சிருக்கிறாங்க. செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியில் கோலாகலம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் சிற்பத்தை பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசாக வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. சென்னை நேரு உள்ளிட்ட நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்திய கடற்படை விமான தளத்தில் வரவேற்ற நாடாளுமன்ற திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி அவங்க பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் சிவானந்த சாலியின் நாதஸ்வரம் தவில் இசையுடன் பரதநாட்டியம் ஆடி வரவேற்றிருக்காங்க மாணவிகள். பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க திரண்ட கூட்டத்தின் ஒரு பகுதியினர் வந்து இந்த இமேஜில் இருக்குது. அடுத்து மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்க வடிவில் வந்து அவங்களுக்கு இது வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஸோ 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தரவரிசை அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா நார்வே வந்து இருக்கிறாங்க. ஸோ முதல் முறையாக இந்தியா செஸ் ஒலிம்பியாட் நடைபெறும் நிலையில் 30 பேர் கொண்ட அணி வந்து இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ அதில் வந்து முதல் நாள் ஆட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. புதிய கருத்து கணிப்பில் ரிஷி சுனக் முன்னிலை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரிட்டனுடைய பிரதமர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் முன்னணியில் இருப்பதை வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.